மார்ச் 10, சரியாக ஒரு 9 நாட்களுக்கு முன்னாடி எத்தியோப்பாவிலிருந்து புறப்பட்ட எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் டேக் ஆஃப் ஆகி சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பழுதுக்குட்படுது. விமானி உடனே விமானத்தை தரையிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கொடுக்குறார். கட்டுப்பாட்டாரிலேருந்து அந்த செய்தியை வாங்கி அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு உள்ள சில நிமிடங்களில் பார்த்திங்கன்னா அந்த விமானம் கீழே விழுந்து நொறுங்குது. 30 நாடுகளுக்கும் மேற்பட்ட பயணிகள், 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் சம்பவத்திலே உயிரிழக்கிறாங்க. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு தான் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா லயன் ஏர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்லைன்ஸ், அவங்க பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்தோனேஷியாவில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஜாவா கடலில் ஒரு விமானம் விழுந்து பல உயிரிழப்புகள் ஏற்படுது. 2 சம்பவத்துக்கும் பல ஒத்துமைகள் இருக்குது. ஒரே மாதிரியான விபத்து முறை, எப்படி அந்த ஏரோப்ளைன் பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி இதுலேயும் ஏற்பட்டிருக்கு. ஒரே மாடல் 737 MAX 8 அப்படிங்கிற விமான ரகம், ரெண்டு பேருமே ஒரே ஒரு மேக்கிங், போயிங்கோட மேக்கிங். இந்த விமான விபத்து நடந்த உடனே பார்த்திங்கன்னா சைனா முதல்ல அந்த மாடலுக்கு 737 MAX 8 வந்து தடை விதித்தாங்க. அதை தொடர்ந்து கனடா, ஆஸ்திரேலியா, இந்தியான்னு உலகம் முழுக்க ஒரு 50 நாடுகளில் இந்த மாடலுக்கு இமிடியேட்டாக தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த விபத்து நடந்து வந்து ஒரு 8-9 நாட்கள் ஆச்சு. தமிழில் இதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா, ஏதாவது வந்து விளக்கம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நான் தேடி பார்த்தேன். எனக்கு கிடைச்சதெல்லாம் வந்து தத்துவங்கள் தான். அதாவது என்னென்னா, விமானம் புறப்படும்போது தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸு, பிஸ்னஸ் கிளாஸு, எக்கனாமிக் கிளாஸ் தான், கீழே விழுந்து நொறுங்குனா எல்லாருமே தர கிளாஸ் தான் அப்படின்னு ஃபிலாசபியும் காமெடியும் தான் தெரிஞ்சது தவிர, இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத பற்றியான விரிவான விளக்கங்கள் கிடைக்கல. நம்ம பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. போயிங்கிற நிறுவனம் பார்த்திங்கன்னா விமான வடிவமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் டாப்பில் இருக்கிற கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். பல வருடங்களாக இவங்க பல மாற்றங்களை மேற்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பல விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க ஏவியேஷன் ஃபீல்டில். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சமீபத்தில் நடந்த இந்த 2 விபத்துக்கும் பார்த்திங்கன்னா போயிங்கோடைய, குறிப்பாக 737 MAX 8 அப்படிங்கிற மாடல் தான் முக்கிய காரணமாக இருக்குது. அப்படி அந்த 737 அப்படிங்கிற மாடலில் என்ன ஸ்பெஷல், அதில் அவங்க என்ன புதுசாக டிசைன் பண்ணாங்க, எதனால் என்ன பிரச்சனையால் வந்து இந்த விபத்து உண்டாச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டீட்டெயில். முதல்ல இந்த 737 அப்படிங்கிற இந்த மேக் உண்டாகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி. விமானத்தில் அதிகமாக ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிபொருள் செலவு தான். அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் போயிங் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 210 பேர் வரை பயணம் பண்ணக்கூடிய இந்த 737 MAX 8 அப்படிங்கிற இந்த விமான ரகம் பார்த்திங்கன்னா என்னென்னா, LEAP-1B அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஜின், புது இன்ஜினை வந்து CFM இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி தான் தயாரித்து கொடுக்குறாங்க. அந்த இன்ஜினை வந்து இதில் பொறுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த பழைய ஏர் ஃப்ரேமில் இந்த புது ஜென்ரேஷன் இன்ஜினை பொறுத்துறதுக்கான சரியான இட அமைப்பு இல்லாததால் விங்குக்கு கீழே வச்சால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதால ஃபியூல் கன்செப்ஷனுக்காக ஸோ அந்த புது இடத்துல வச்சு முயற்சி பண்ணுறாங்க. அந்த புது இடத்துல இன்ஜினை ஃபிட் பண்ணுறதால, இது பெரிய இன்ஜின், அதை வந்து இந்த பழைய ஏர் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டோடைய பேலன்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதோடய ஒரு ஃப்ளைட்டோடைய நோஸ் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த நோஸ் வந்து ஒரு சர்டைன் ரேஞ்சில் தான் இந்த ஆங்கிள் இருக்கணும். அந்த நோஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து ஆங்கிள் ஆஃப் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 15-30 டிகிரி வந்து அதோடைய நோஸ் வந்து அப் ஆக ஆரம்பிச்சதுன்னா விமானம் டேக் ஆஃப் ஆகும்பொழுது அந்த ஸ்டேபிலிட்டி இழக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை சரி பண்ணுறதுக்காக MCAS அப்படிங்கிற ஒரு ஆகுமெண்டேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து பொறுத்துறாங்க. இந்த ஆகுமெண்டேஷன் சிஸ்டம் சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MCAS விமானத்துடைய நோஸ் வந்து இந்த 15 டிகிரின்னு சொல்கிறாங்களே அந்த ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் ஆகிடும். இந்த MCAS ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஸோ அந்த சென்சார் வந்து விமானத்தை வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்காக உதவுறதுக்காக இதை பொறுத்துறாங்க. ஸோ ஃபியூல் கன்சம்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த MCAS வந்து அதோடைய ஆங்கிள் ஆஃப் அட்டாக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் சொல்லிட்டு இப்படி ஒரு மாடலை உருவாக்குறாங்க. 5 மாதங்களுக்கு முன்பு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட விபத்துக்கும் இப்போ எத்தியோப்பாவில் ஏற்பட்ட இந்த விபத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த MCAS அப்படிங்கிற சென்சார் பழுதானது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சென்சார் பழுதானதால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது, இல்லை தவறான டேட்டாவை அந்த சென்சார் கொடுக்குது. ஸோ விமானம் டேக் ஆஃப் ஆகும்பொழுது இந்த நோஸ்அப் ஆகும்பொழுது தான் வந்து அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகணும். ஸோ அந்த நோஸ்அப் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டிவேட் ஆகிட்டு ஸோ அது ஆக்டிவேட் ஆனதால் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். நோஸ் அப் ஆகுது, ஸோ அந்த MCAS கண்ட்ரோல் பண்ணி அதை டவுன் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ நேராக போயிட்டு இருக்கும்போது நோஸ் அப் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த டேட்டாவை வந்து MCAS வந்து இது அப் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு தவறான சிக்னல் கொடுத்து அமுக்க ஆரம்பிக்குது அப்படின்னும் பொழுது, ஃப்ளைட் டேக் ஆக ஆகும்போது கீழே அமுக்க ஆரம்பிக்கிறதால ஃப்ளைட் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகுது. ஸோ பைலட் வந்து மேலே எழுப்ப முயற்சி பண்ணுறாரு, MCAS அப்படிங்கிறது கீழே அமுக்க முயற்சி பண்ணுது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற போராட்டத்தில் பைலட்டால் வந்து எப்படி அந்த MCAS-ஐ டிசேபிள் பண்ணுறது, எப்படி அதை பைபாஸ் பண்ணுறது, எப்படி அதை டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிற தெரியாத ஒரு சின்ன விஷயத்தால் தான் இவ்வளோ பெரிய விபத்து உண்டாகியிருக்கு.
ஸோ இது வந்து முதல் கட்டமாக பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிச்சி கிடைச்ச டேட்டாவில் வந்து முதல் கட்ட விஷயம். இது வந்து மாறலாம், இதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, பிறகு வந்து விரிவான விளக்கங்கள் வெளிவரலாம். அக்டோபரில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட இந்த விபத்தை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு போயிங் என்ன பண்ணுறாங்கன்னா நவம்பரில் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஸோ இந்த எம்சிஏஎஸ் சென்சார் வந்து தவறாக இந்த மாதிரி டேட்டா கொடுக்குதுன்னு தெரிஞ்சால் அதை டிசேபிள் பண்ணிவிடுங்க, அதை டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலேட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக எல்லா பைலட்டுக்கும் வந்து சேர்ந்ததா அப்படின்னா இல்லை. எத்தியோப்பியாலே பார்த்தீங்கன்னா 2017 தான் இது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க 737 இந்த விமானத்தை வந்து, அதனால் எல்லா பைலட்டுக்கும் இதை ஓட்டுற பயிற்சி இருக்கா, இதை பற்றி சரியாக வந்து ஆகுமெண்ட் ரியாலிட்டியில் வந்து இதுக்கான பயிற்சி சரியாக விமானிகளுக்கு கொடுத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அந்த விமானிக்கு இதை எப்படி டிசேபிள் பண்ணுறது, மேபி ஒரு சுவிட்சாக கூட இருந்திருக்கலாம், ஒரு சின்ன சுவிட்ச் தட்டினா வந்து அந்த சென்சார் ஆஃப் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு சின்ன சுவிட்ச் வந்து பல பேரோட உயிரை காப்பாற்றிருந்திருக்கலாம். அதை டிசேபிள் பண்ண முடியாமல், அதாவது ஆட்டோ பைலட் மோடில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்சிஎஸ்ங்கிறது எனேபிள் ஆகிடுச்சு, அதை டிசேபிள் பண்ணிவிட்டு விமானியே அதை கண்ட்ரோல் பண்ணி டேக் ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். அதை டிசேபிள் பண்ண முடியாத ஒரு விஷயத்தால் தான் வந்து இவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்குது. இந்த எம்சிஎஸ்ல ஏற்பட்ட பழுதுக்கு உடனே சாஃப்ட்வேர் அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன போயிங் வந்து இவ்வளோ மாதங்கள் ஆகியும் அந்த அப்டேட் இன்னும் கொடுக்கல. ஒருவேளை அந்த அப்டேட் வந்திருந்தா, சாஃப்ட்வேர் அப்டேட் வந்திருந்தா இந்நேரம் இந்த விபத்து தடுக்கப்பட்டிருக்கலாம். சரி, இந்த காஸ்ட் கட்டிங் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிங்கோடைய இந்த அட்டம் தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா நடுத்தர மக்களும் இன்றைக்கி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு டிக்கெட்டை வந்து குறைக்க முடியும்னா அதை ஃபியூலில் குறைச்சா மட்டும்தான் முடியும். முதல் முதல்ல வந்து ஒரு சைக்கிளாக இருக்கட்டும், டூ வீலராக இருக்கட்டும், கார்லேருந்து ராக்கெட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். இந்த மாதிரியான விபத்துகளில் ஒரு ஒரு ஸ்டடியாக கேஸ் ஸ்டடி பண்ணி அதுலேருந்து நம்ம எவால்வ் ஆகி தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் குறைச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு 1977 10,004 விபத்துகள் அப்படிங்கிற விகிதம் போய் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 10,004 விபத்துகள் தான் அப்படிங்கிற அளவு நம்ம குறைச்சிருக்கிறோம். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளைட்டோடைய டேக் ஆஃப்லேருந்து லேண்டிங் வரைக்கும் நம்மளால் ஆட்டோமேட்டட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஏவியேஷன் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரையல் எரர், இந்த மாதிரியான வரலாறு நெடுக்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விபத்துகள் தான் வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து ஒரு விஷயத்தை டெக்னாலஜியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். பட் இறந்த உயிர்களுக்கு நம்மளால் பதில் சொல்லவே முடியாது. இது போன்ற விபத்துகளை தவிர்க்கணும் அப்படின்னா போயிங் போன்ற பெரும் நிறுவனங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும். ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சென்சார் இல்லை ஒரு ஆர்குமெண்டேஷன் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதை ப்ராப்பராக டெஸ்ட் பண்ணணும். பிறகு விமானிகளுக்கு அதை பற்றிய தெளிவு கிடைக்கணும். விமானிகளுக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறாங்க, அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ராப்பராக அந்த விமானிக்கான அதுக்கான முழு பயிற்சி அவருக்கு கொடுக்கப்படணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக மெஷர்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான விபத்துகளை இன்னும் குறைக்க முடியும். ஸோ அதுக்காக ஒட்டுமொத்தமாக மக்கள் விமான பயணத்தையே வந்து தவிர்க்க முடியாது. அதுபோல் விமான நிறுவனங்கள் மக்களோட உயிரோடு விளையாடுவதை தவிர்க்கணும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயோட. நன்றி.